ஹை காய்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பிரின்சி. இன்னைக்கு நம்ம டெஸ்டினி சீக்கர் அப்படின்ற டிராமாவோட 7th எபிசோட் தான் பார்க்க போறோம். டிராமாவோட ஸ்டார்டிங்லயே நம்ம பிரைட் அதுக்கப்புறம் மீன் ரெண்டு பேரை தான் காமிக்கிறாங்க. அதாவது இது வந்து இவங்க ரெண்டு பேரும் ஹைஸ்கூல் படிக்கும் போது நடக்கிற ஒரு விஷயம். நம்ம பிரைட் வந்துட்டு சம ஃபீலிங்ல குடிச்சிட்டு இருக்கான். அவன் ஒரு பொண்ணு ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிருப்பான் போல இருக்கு. அந்த பிள்ளையும் ரெண்டு பேரும் ரொம்ப சீக்கிரட்டாவே வந்து டேட்டிங் பண்ணிக்கலாம், யாருக்கும் சொல்லிக்க தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பா போல. இவனும் வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒத்துந்திருப்பான். அந்த பொண்ணு என்ன கேட்டாலும் செஞ்சிருப்பான், நைட்டு பகல்னு பார்க்காம எப்போ கூப்பிட்டாலும் போயிருப்பான், அவளுக்காக எல்லாமே பண்ணிருப்பான். ஆனா கடைசி இந்த பொண்ணு பிரேக்அப் பண்ணிட்டு போயிருக்கும் போல இருக்கு. சோ அதை வந்து இவனால சுத்தமா ஏத்துக்கவே முடியல, தாங்கவே முடியல. ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே குடிச்சிக்கிட்டே இருக்கான், என்னால தாங்கவே முடியலடா மீன, ஏன் இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணுச்சு, நான் எவ்வளவு திரும்ப லவ் பண்ணாவல, இந்த மாதிரிலாம் என்ன பண்ணிச்சேட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தவன் அப்படியே போதையில வந்து சரிஞ்சிடறான். இவனும் பக்கத்துல இருந்துகிட்டு ஆறுதல் பண்ணிக்கிட்டே இருக்கான், நீ ஏன்டா ரொம்ப ஃபீல் பண்ற, அவ இல்லைன்னா என்னடா, அவளுக்கு வந்து உன்னோட வேல்யூ தெரியல, அதான் நான் இருக்கல உனக்கு, சரி விட ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இவனும் முடிஞ்ச அளவுக்கு சமாதானப்படுத்திட்டு தான் இருக்கான். பட் அவனுக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கிறதுனால அப்படியே ஃபுல்லா குடிச்சிட்டு அப்படியே சரிஞ்சிடறானா. அதுக்கப்புறமா மீன் வந்துட்டு சரி ஓகே எழுந்துரு ஃபர்ஸ்ட் மேலே போய் படுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனை எழுப்பி கூட்டினு போயிட்டு மேலே படுக்க வைக்கிறான். படுக்க வச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நீ அந்த பொண்ணுக்காக அழுவுறதுல எனக்கு சுத்தமாக பிடிக்கவேலடா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி ஃபீல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் கிட்ட போயிட்டு அவனோட கன்னத்தில் கிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து போவான். அங்கேருந்து போற வரைக்கும் போதையில் இருந்தவன் அவன் போன உடனே டக்குன்னு கண்ணு முடிச்சு என்ன இவன் பொசுக்குன்னு கிஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரியே கண்ணு முடிச்சு முழி முழின்னு முழிச்சிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம சாங் வந்துட்டு அவனோட பில்டிங் முன்னாடி இருக்கிற செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றின வேலை பார்த்ததுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஐயோட பில்டிங் முன்னாடி இருக்க செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருக்கான். அந்த டைமில் கரெக்டாக ஆகி கிளம்பி வந்துட்டு இருப்பான். பாருப்பா நல்லா பஞ்சுவாலிட்டியாக கிளம்பி வந்துட்ட போலே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமாம் காலையில் இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னும், பார்த்தா தெரியல செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்க, அது சரிதான்டா இங்கேயே வந்து தண்ணி ஊற்றிட்டு இருக்க, உன்னோட பில்டிங்கில் போய் தண்ணி ஊற்று போ அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஏ இந்த செடிலாம் வந்து ரொம்ப சோகமாக இருந்துச்சுப்பா, அதனால தானே தண்ணி ஊற்றி ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம், அதெல்லாம் எங்களுக்கு ரீஃப்ரெஷ் பண்ண தெரியும் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு துரத்துறதுலேயே குறியாக இருப்பான். ஏன் சும்மா துரத்திக்கிட்டே இருக்க, பாரு செடிலாம் பார்க்க பாவம் இல்லையா உனக்கு அப்படின்னும், டேய் நான் பார்த்துக்கிறேன்டா நீ ஃபஸ்ட்டு போடா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா, சரி சரி போகிறேன் ஆனால் நீ முத விட இப்போ தான் ரொம்ப க்யூட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி இடம், டே போடா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்து விடுறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுது. அதுக்கப்புறமா நம்ம ஐ வந்துட்டு சாப்பிடலாம் சொல்லிட்டு உட்காந்துட்ருப்பான். அப்போ எதார்த்தமாக ஃபோன் எடுத்து பார்க்கும்போது நம்ம சாங் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக சமைச்சிட்டு இருக்கான். அதை வந்துட்டு நம்ம வாழ் பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு லைவ் ஸ்ட்ரீமிங்கில் விட்டுருப்பான் போல இருக்கு. ஆல்ரெடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்கும் போல, அதை வந்து இப்போ தான் வந்து ஐ எடுத்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ அதில் சாங் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சமைச்சிட்டு இருக்கான். ஆனால் நம்ம வாழ் பையன் வந்துட்டு அவனை ஒழுங்காக சமைக்க விடாமல் தொலை பண்ணி லைவ் பண்ணிட்டு இருக்கான். இந்த வீடியோ வந்து பார்த்துட்டே இருக்கும் போதே அந்த இடத்துக்கு சாங் வந்துடுறான். வந்துட்டு டிஃபன் பாக்ஸ் எடுத்து வந்து கொடுத்துட்டு இன்னும் சாப்பிடல தானே, ஆமாம் சரி இந்தா இதை ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பான். அவனும் ஓப்பன் பண்ணால் அதில் ஒன்றத்தில் வந்து ரைஸ், ஒன்றத்தில் வந்து சிக்கன் இருக்கும். பார்க்கறதுக்குன்னா அழகாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சாப்பிட்டு பாரு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவனும் டேஸ்ட் பண்ணி பார்ப்பான். நிஜமாவே சூப்பராக இருக்கும் போல இருக்கு, சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஐக்காக இந்த செடியெலாம் வைப்பாங்க இல்லையா, அந்த தொட்டி அதெல்லாம் வந்து கலர் கலராக டிஃப்ரெண்ட்டான டிசைனில் வாங்கிட்டு போய் கொடுப்பான். இவனும் வாங்குவான் உடனே, எப்போ பார்த்தாலும் ஒரே கலர்லேயே பூந்தொட்டிங்களை வைப்பாங்க, வித்தியாச வித்தியாசமான கலரில் வச்சு தான் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, எனக்கும் ஒரே கலராக இருந்தால் தான் பிடிக்கும், அப்போ தான் நான் நீட்டாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சரி சரி இவ்வளோ பேசுறியே உனக்கு என்ன பூந்தொட்டிங்களை அவ்வளோ பிடிக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். உனக்கு என்ன பிடிக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பதிலுக்கு சாங் கேட்பான். நம்ம ஐ பதிலே சொல்ல மாட்டான், நம்ம சாங்கை ப்ரப்போஸ் பண்ணி ரொம்ப நாளாகுது ஆனால் இன்னமும் ஐ வந்துட்டு அதுக்கான பதிலை சொல்லவே இல்லை போல. ஆனால் நம்ம சாங்கை மனசை தளரவில்லை, எல்லா ஹெல்ப்பும் நம்ம ஐக்கு பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அதுக்கப்புறமா இந்த பக்கம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் உமன் வந்துட்டு லெக்சர் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க போல இருக்கு. ஆக்சுவலி நம்ம சாங் ஐ எல்லாருமே வந்துட்டு இப்போதைக்கு ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வரப்போகிற ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து இவங்களோட ஃபைனல் இயருக்கான ப்ராஜெக்ட் தான். ஸோ அதை வச்சு தான் அவங்களோட அடுத்த ஃபியூச்சர் என்னங்கிறதே வந்து அவங்க முடிவு பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்க பட்சத்தில் அந்த லெக்சர் கொடுக்குறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம், நீங்கள் கடைசியாக பண்ண போகிற அந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப வேல்யூபிளான ஒரு ப்ராஜெக்டை எங்ககிட்ட கொண்டு வந்தீங்க அப்படின்னா நாங்கள் 3 ப்ராஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணி அதுக்கு 10 மில்லியன் வரைக்கும் ஃபண்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சி போயிடுது, ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு 10 மில்லியன் வரைக்கும் ஃபண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் எது பண்ணாலுமே பெஸ்ட்டாகவே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க போயிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா இவங்க யோசிக்கிறாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம சாங் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து ப்ராஜெக்ட் தானே எல்லாருமே ஒன்றாவே சேர்ந்து பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் மற்றவங்க வந்து ஒத்துக்க மாட்டுறாங்க, ஏன்னா அதை ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தானே, இந்த பில்டிங் 2 பில்டிங் 3 அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கு இல்லையா. ஸோ அவங்களாம் வந்து ஒன்றா சேர்ந்துலாம் அதெல்லாம் பண்ணக்கூடாது,
அதுவும் இல்லாமல் இது வந்து ஃபைனல் ப்ராஜெக்ட்டு, இது ரொம்ப மெயினான ப்ராஜெக்ட்டு, தனித்தனியாக தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில பேர்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது சாங் வந்துட்டு அதுக்கு ஒத்துக்கல. அப்போல்லாம் கிடையாது, நம்ம எல்லாருமே வந்து ஃபைனல் இயர் படிக்கிறோம், நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் வராது, இதுக்கும் நம்ம பில்டிங்கில் தனித்தனியாக தங்கியிருக்கிறதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஒரு வேளை இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடக்கலாம் பரவாயில்ல, இதுக்கப்புறம் நம்ம அதை நடத்துவோமே, நம்ம ஒன்றா இருந்து ஒரு விஷயத்தை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதுக்கு வந்து பிரைட்டு ஐயே எல்லாருமே வந்து சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுனால சுற்றி இருக்க பசங்களாம் எதுவுமே சொல்ல சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறானுங்க. இது எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த ஓம் பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து பார்த்துட்டு தான் இருக்கான், அவனுக்கு தான் ஆல்ரெடி செம்ம காண்டாச்சு இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸாக பேசினாலே. ஸோ அவன் வந்துட்டு நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரிதான், நானும் உங்களோட ப்ராஜெக்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆனால் நம்ம சாங்க்கு வந்து சுத்தமாக அவனை பிடிக்கவே பிடிக்காது. ஸோ நம்ம சாங் வந்துட்டு மற்றவங்ககிட்டலாம் கேட்குறான், யாரெல்லாம் வந்துட்டு இவன் நம்மளோட ப்ராஜெக்ட்டில் ஜாயின் பண்ண சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது யாருமே பெருசாக ஓட் போட்டிருக்க மாட்டாங்க, அதை தான் வானா அப்படின்னு சொல்லி தான் ஓட் போடுவாங்க. ஐ மட்டும்தான் அந்த ஓமுக்கு வந்து சப்போர்ட்டாக இருப்பான். ஸோ அதனால் சாரிப்பா எங்களோட கேங்கில் வந்து உன்னை சேர்த்துக்கிற மாதிரி இல்லை, நீ வேறு எதனா கேங் பார்த்து போய்க்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம சாங் வந்து மொக்க பண்ணி விட்ருவான். இது வந்து அந்த ஓமுக்கு செம்ம கடுப்பாயிடுது. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம சாங்கு அதுக்கப்புறம் ஐ ரெண்டு பேருமே ஆல்ரெடி இதை பற்றி பேசியிருப்பாங்க போல, அவங்க ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம டச்சாக கேட்குற டே எங்களுக்கு திறமை எப்புறம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணீங்க அப்படின்றதுக்கு அப்புறமா டே நாங்கள் இது இதுக்கெல்லாம் தனியாக டிஸ்கஸ் பண்ணலை, ஜஸ்ட் கேஷுவலாக பேசும்போது எங்களுக்கு இந்த ஒரு ஐடியா வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்படி என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது செமி ஃபினிஷ்டு ஏர் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வரலான்னு சொல்லிட்டு நம்ம சாங் சொல்லிட்டுருக்கான். அதாவது இப்போ சில பேர் வந்துட்டு ரொம்பவே சென்சிட்டிவாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்துட்டு இந்த லைட்டாக வந்துட்டு ரொம்ப புகையாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களை டக்குன்னு அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு அது ஒத்துக்காது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஆஸ்துமா இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த காற்று வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தால் கூட அவங்களுக்கு சுத்தமாக ஒத்துக்கவே ஒத்துக்காது. ஸோ அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட சில பேருக்காகவே இந்த ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ப்ராடக்ட் சொல்லணும் அப்படின்னா மாஸ்க்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த மாஸ்கில் வந்துட்டு இப்போ நார்மலாக எவ்வளவோ வந்துருச்சு, ஆனாலும் அதில் வந்துட்டு இந்த ஆஸ்துமா இருக்கிறவங்க அதுக்கப்புறம் அதை தவிர்த்து மற்ற மூச்சு ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ரெண்டாவது அது ரொம்ப வெயிட் இல்லாமல் இருக்கணும், விலையும் ரொம்ப கம்மியாக இருக்கணும், டிசைன்ஸும் பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு விஷயத்த கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இது வந்து எல்லாருக்குமே பிடிச்சி போது நல்லாயிருக்கூட அந்த ஐடியா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்போ அந்த மீன் இருக்கான் இல்லையா, அவனை பற்றின நிறைய ரூமர்ஸ்லாம் வந்து பரவிட்டு இருக்கோம், தப்பான ரூமர்ஸ். நம்ம மீன் கூடவே இருக்கிற ஒருத்தரோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட வந்துட்டு இவன் தப்பாக பழக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரியான ரூமர்ஸ்லாம் பரவிட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு டச் வந்து மொபைலில் பார்க்குறான், பார்த்தோன்னே சொல்கிறேன் அந்த மாதிரி மீனை பற்றி தப்பான விஷயம் வந்து பரவிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி எடுத்து இப்போ மீன் என்ன பண்ணிட்டு இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஃபோன் போடுறாங்க. ஃபோன் போட்டு லவுட் ஸ்பீக்கரில் தான் போட்டு பேசிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி தேவையில்லாத ரூமர்ஸ்லாம் உன்னை பற்றி பரவிட்டு இருக்கடா, செக் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்படியா தெரிலையே என்னாச்சுரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி யாரோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட நீ வந்து தப்பான ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு வந்திருக்கடா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஓ அப்படியா தெரியலையடா அப்படின்னும் போது சரிடா அதை பற்றி எதனா விஷயம் இருக்கான்னு ஏதாவது இருந்தால் சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதாவது அதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறானுங்க. ஆனால் நம்ம மீன் வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேராக இருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் இல்லைடா, நான் டச்சு பிரைட்டு எல்லோரும் உன்னதாண்டா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இவனுக்கு ஒரு மாதிரி அது பிரைட் அங்கே தான் இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதுக்கப்புறம் சொல்லுவான், இல்லைடா அந்த நியூஸை பற்றி நான் பெருசாக எதுவும் கண்டுக்கிற மாதிரிலாம் கிடையாது, யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இல்லைடா என்ன இருந்தாலும் உன்னோட வேலை கொஞ்சம் பாதிக்கும்ல, கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னும் போது அதெல்லாம் பிரச்சனை இல்லைடா நான் பார்த்துக்கிறேன், என் கூட இருக்கிறவங்க எனக்கு புரிஞ்சுக்கிட்டே எனக்கு அதுவே போதும்டா, மற்றபடி யார் எப்படி பேசினாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, உண்மையான விஷயத்தை பற்றி நான் ஏன் தேவையில்லாமல் யோசித்து கவலைப்பட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவன் அவளை கான்ஃபிடெண்ட்டாக பேசும்போது இவனுங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக தான் இருக்குது. சரி ஓகேடா எதனா ப்ராப்ளம்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. ஃபோனை வச்ச உடனே நம்ம பிரைட்டுக்கு வந்து உடனே மண்டை கொடைய ஆரம்பிச்சிருது போல், இப்போ உடனே அவனை போய் பார்த்து பேசணும் போல இருக்கோ என்னமோ, அதுக்கப்புறம் சரி ஓகே நான் ரெஸ்ட் ரூம் போகணும் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதிலே கழுந்துட்டு போயிடுறான். அதுக்கப்புறமா பிரைட்டு வெளியே வந்துடுறான் தனியாக, வந்த உடனே ஸ்ட்ரெயிட்டாக மீனுக்கு தான் கால் பண்ணுறான். இவன் உடனே கால் எடுத்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இப்போ தான் கேள்விப்பட்டேன், என்னடா நினச்சிட்டு இருக்க நீ, ஏன்டா நீ ஒரு பர்சனை சூஸ் பண்ண அப்படின்னா தனியாக சிங்கிளாக இருக்க ஒரு பர்சனை சூஸ் பண்ண மாட்டியா, நீ இது கூட ஊரா மட்டும் கேர்ள் ஃப்ரெண்டை போய் சூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு ஃபோன் பண்ணி திட்டிகிட்டு இருக்கான். அதாவது ஒரு அக்கறையில் தான் ஃபோன் பண்ணுறான், பட் அந்த அக்கறை வந்து இவனுக்கு வந்து ப்ராப்பராக காமிக்க தெரில. ஸோ இந்த மாதிரி தேவையே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கோம், மீனுக்கு செம்ம காண்டாவது, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, அது என்னோடய பர்சனல் நான் எப்படியோ இருந்துட்டு போகிறேன், உனக்கு என்ன அதை பற்றி, இப்போ என்ன புதுசு நீ அக்கறைலாம் படுற, அந்த மாதிரிலாம் நீ ஒன்றும் அக்கறைப்பட தேவையில்ல, இதுக்கு முன்னாடி நீ எப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அதேமாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோ, அதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பான். டே என்னடா அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டு சொல்லுவான், ஆமாம் நான் இருக்கிறதான் சொல்கிறேன், இது என்னோடய இஷ்டம் நான் எப்படி வேணா இருந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். அதாவது அவன் ஏன் இப்படி சொல்கிறான் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம மீன் வந்துட்டு பிரைட் வந்து கிஸ் பண்ணியிருப்பான் இல்லையா, அதுக்கு அடுத்த நாள்லேருந்தே நம்ம மீனை வந்துட்டு பிரைட்டை அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பான்.
இவன் ஆசையை அதை சாப்பிட்றதுக்குலாம் கொண்டு வந்து கொடுத்துருப்பான், பட் அதை கண்டுக்காமல் அவன் பாட்டி எழுந்து போகும்போது இப்போ எங்கடா போகிற அந்த பொண்ணை தான் தேடி போறியா, ஏன்டா அந்த மாதிரி பண்ணுற, அந்த பொண்ணு தான் உன்னை மதிக்கலன்னு தெரியல, அப்புறம் ஏன்டா திரும்ப திரும்ப அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்க, நீ என்ன பைத்தியமா அப்படின்னும் போது, ஆமாம் நான் பைத்தியம்தான் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் நீ என் கூட ஒன்று க்ளோஸ் எல்லாம் ஒன்று இருக்க தேவையில்ல, ரெண்டு பேருக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் இருக்கிறதா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். பட் மீனுக்கு அதை பற்றி ஒன்றுமே புரியாது. அதை நினச்சி பார்த்துட்டு நீ சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம், நீ ஒன்றும் எம்எல் அக்கறெல்லாம் பட தேவையில்லை, என்னை பற்றி தானே கேள்விப்பட்ட கூட தேர்ட் பர்சனை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நீ பாட்டுக்கு காதில் விழுந்தும் இல்லாத மாதிரியே இருந்துக்கோ, அதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது சொல்லிட்டு அவங்களுக்கு கோவத்தில் ஃபோனை வச்சிருவான். அப்போ தான் நம்ம பிரைட்டுமே வந்துட்டு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறேன். ஆக்சுவலி காலேஜுக்கு வந்து ஜாயின் பண்ண புதுசில் நம்ம பிரைட் வந்து மீனுக்கிட்ட வந்து இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு சொன்னதுக்கப்புறம் அவன் வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்கவே மாட்டான் போல இருக்கு, ரொம்ப நாள் கொஞ்சம் பார்க்காம பேசாமல் அந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா எதை எதிர்பாராத விதமாக ரெண்டு பேரும் ஒரே காலேஜில் ஜாயின் பண்ணுற மாதிரி ஆயிருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம பிரைட்டை பார்த்தோன்னா மீனுக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ அவங்க ரெஸ்ட் ரூமில் நின்றுட்டு இருக்கும்போது இவன் வருவான், வந்துட்டு ஏ பிரைட்டு நீ இங்கே தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன், நான் உன்ன ஸ்டேஜில் தான்டா பார்த்தேன், அப்போ தான் தெரிஞ்சது நீ இங்கே தான் ஜாயின் பண்ணியிருக்கோ சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணது, நானும் இங்கே தான்டா ஜாயின் பண்ணியிருக்கேன், நீ வந்து பில்டிங் 3 சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், நான் வந்து பில்டிங் 2 தான்டா இருக்கேன், இதான்டா என்னோடய பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேஷுவலாக பேசுகிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கான். ஆனால் இவன் வந்துட்டு பெருசாக ரெஸ்பான்ஸே பண்ணல, பேசி முடிச்சிட்டியா சரி ஓகே நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். ஆனால் மீனை பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்கும், ஒரு மாதிரி இப்படி ரொம்ப இன்னசெண்டாக நின்றுட்டு இருப்பானா. ஒன்று பிரைட் டக்குன்னு நின்றுட்டு சரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஆ பண்ணுறேன்டா என்ன ஹெல்ப்பு சொல்லு, கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீன் சொல்லுவான். என்ன ஹெல்ப்னா நீ இவ்வளோ நேரம் பேசின பற்றியா இதோட நிறுத்திக்கோ, இதுக்கு மேலே உன்னை பற்றி என்கிட்ட நீ எந்த விஷயமும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, அதை நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பலை. இன்னொரு விஷயம், இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரியே ரெண்டு பேருக்குள்ளேயே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டுக்கு போயிட்டே இருப்பான். அதுவும் ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக கொஞ்சம் திமுறாக சொல்லிட்டு போவான். ஸோ ஒரு மாதிரி அவன் பேசிட்டு போகும்போது மீனுக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அதனால் அதை வெளியே காமிச்சிக்கவே மாட்டான். அதுலேருந்து தான் ரெண்டு பேரும் அடிக்கடி ஒன்றா ஜாயின் பண்ணுற என்ன சுச்சுவேஷன் அமைஞ்சாலுமே ரெண்டு பேரும் பெருசாக பேசிக்கவே மாட்டாங்க போல இருக்கு. இந்த பக்கம் நம்ம சாங்க தான் காமிக்கிறாங்க, அவன் வந்துட்டு ஐக்கு ஓயாம மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான், குட் மார்னிங்டா எழுந்துட்டியா சாப்பிட்டியா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கும் காலிலேருந்து ஈவினிங் வரைக்கும் மெசேஜுக்கு மேலே மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் ஐக்கிட்டேருந்து எந்த ஒரு ரீப்ளைமே வந்திருக்காது. இவனுக்கு என்ன தான் ஆச்சு, ஏன் ரீப்ளைவே பண்ண மாட்டேங்கிறான், என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். கால் பண்ணி பார்க்குறான், காலும் எடுக்க மாட்டான், என்னாச்சு இவனுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக என்னோடய பில்டிங்கிட்டே தேடிட்டு போயிடுறான். போயிட்டு அங்கே இருக்கிற பையன்கிட்ட கேட்குறான், அந்த மாதிரி ஐ எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். தெரியாதே நீ இந்த பில்டிங்கில் தானடா இருக்கான், எங்கே போனான்னு கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு போது தெரியாது அப்படின்னு சொன்னோடனே இவனுக்கு கொஞ்சம் டென்ஷனாகுது, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டே இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஐயே 3 ஜூனியர் பசங்கிட்ட வந்து ரொம்பவே கோவமாக பேசிகிட்டு இருக்கான், ஏதோ தப்பு பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. ஸோ அவங்கள வந்து தண்டிக்கிறன்ற பேரில் ஏதோ ஒரு கோவத்தில் இருக்கான் போல, பயங்கரமாக கோவத்தை காமிச்சிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக ஒரு பையன் வந்துட்டு இந்த மாதிரி உங்களை தேடி ஒரு பையன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவொடனே இவனுக்கு தெரிஞ்சிருச்சு அது வந்து சாங் தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே வெயிட் பண்ண சொல்ல நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக போகிறான். போயிட்டு ரொம்ப கோவமாக கேட்குறான், என்னடா அப்படின்னும் போது என்னாச்சுடா ஏன் ஃபோன் எதனா பண்ண அட்டன் பண்ண மாட்டேற என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதோ உடம்பு கிடம்பு சரியில்லையோ அப்படிங்கிற அக்கறையில் கேட்பான். இப்போ என்ன, ஆமாம் நீ ஃபோன் பண்ண நான் எடுக்கலை மெசேஜ் பண்ண ரீப்ளை பண்ணல, இப்போ என்ன உனக்கு இல்லைடா என்னாச்சுன்னு கேட்டேன், இப்போ என்னன்னா என்ன பண்ண போகிற, ஒன்றும் இல்லைடா உனக்கு உடம்பு சரியில்லையோன்ட்டு தான்டா கேட்டேன், நான் நல்லா தான் இருக்கேன் பார்த்துட்டு இல்லை போதுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசுகிறான். நம்ம சாங்க்கு ஒன்றுமே புரியல, என்னடா ஆச்சு ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது என்னால் முடியலடா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்வான். டயர்டாக இருக்குன்னா ரெஸ்டடுடா, நீ ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா மற்ற வேலைங்களை பாருடா, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் டென்ஷனாக இருக்கிறதே உன்னால தான், ஏன்டா நான் என்ன பண்ணேன், என்ன பண்ணியா நீ பாட்டுக்கு மெசேஜ் மேலே மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், நீ அதுவும் குரூப் சாட்டிங்கில் இருக்கும்போது நீ அத்தனை மெசேஜ் பண்ணிகிட்ருக்க, பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, ஆல்ரெடி ரெண்டு பில்டிங்க்கும் ஆகாது இதில் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, ஆல்ரெடி ரெண்டு பில்டிங்கில் இருக்க பசங்களுக்கும் ஆகாது இதில் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும், அது மட்டும் இல்லாமல் நீ பாட்டுக்கு பூந்தொடி வாங்கி கொடுக்குற ஃபுட் வாங்கி கொடுக்குற என்ன நினச்சிட்டு இருக்க, நான் கேட்டேன் நல்லா வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு நீ அதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, அப்படி இல்லைடா எனக்கு பிடிச்சிருக்கு நான் வாங்கி கொடுக்குறேன்டா இதில் என்னடா இருக்குது அப்படின்னும் போது பிடிச்சிருக்குன்னா எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது, ஏதோ தேவைக்காக ஒன்று வந்து கூட வச்சுக்கிற மாதிரி இருக்குது, அதாவது ஒரு பெருமைக்காக நீ என் கூட வந்தால் எனக்கு பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது, மற்றபடி எனக்கு வேறு எதுவுமே தெரில அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசும்போது சாங்க்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். உடனே ஒரு மாதிரி அப்படி அழுகிற மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் கேட்பான், சரி ஓகேடா நான் கடைசியாக கேட்குறேன், நீ என் கூட இருக்கும்போது உனக்கு ஒரு நாள் கூட சந்தோஷமாக இருந்ததே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்பான். இவன் வந்துட்டு பதிலே சொல்ல மாட்டான், அப்படியே அமைதியாக பல்ல கடிச்சிட்டு நிற்கும் போது சாங்க்கு ரொம்ப கஷ்டமாயிடும். சரி ஓகேடா இதுக்கு மேலே உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போயிட்டே இருப்பான்.
இந்த பக்கம் நம்ம பிரைட்டை தான் காமிக்கிறாங்க. அவன் வந்து மீனை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கான். அதுவும் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ஒன்று யோசிச்சு பார்க்குறான். இதுக்கு முன்னாடி பார்க்கு போயிட்டு நம்ம பிரைட் வந்துட்டு மீனை வந்து போதையில் இருக்கான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருப்பான் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது காமிப்பாங்க. அவன் வந்து ரொம்ப நேரமாக தூங்கி ரொம்ப லேட்டாக தான் எழுந்துப்பான். இவன் வந்து கரெக்டாக எழுந்துக்கும் போது அவனை ஃபோட்டோ எடுத்து சும்மா கலாச்சிட்டு இருப்பான். பேசிக்காகவே நார்மலாக பேசக்கூட மாட்டான். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்துட்டு ரொம்பவே கேஷுவலாக வந்து பேசுகிறான். ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு பாரு இந்த ஃபோட்டோ வந்து நான் எல்லாருக்கும் பரப்ப போகிறேன், நான் சேல் பண்ண போகிறேன், உன்னோட ஃபேன்ஸ்லாம் பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் ரொம்ப கேஷுவலாக பேசிட்டு இருக்கான். பட் ஆனால் மீனுக்கு ரொம்ப கோவம் வருது. இப்போ நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நீ எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஏன்டா ஹெல்ப் பண்ணுறதுல ஒரு ஹியூமனிட்டி தானடா, இதில் நட தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஓ இப்போ தான் தெரியுது நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா தானே அது வந்து ஐக்கு வந்து போகும். ஸோ மேலே வந்துட்டு அப்போ தானே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் அவனுக்கு, அதனால தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கு வந்து நீ தேவைப்பட மாட்டடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஏன்னா இவனுக்கு தெரியும் இல்லையா சோங்க்கு ஐக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அந்த மாதிரி சொல்லுவான். உனே பிரைட் வந்துட்டு கோமா அது உனக்கு தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஆமாம்மா எனக்கு தேவையில்லாதது தான், அதனால தான் நீ சொன்ன மாதிரியே ரெண்டு பேருக்குள்ளே டிஸ்டன்ஸ் இருக்கட்டும்னு சொல்லிட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோமாக பேசும்போது இவன் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் கிளம்பலாம் சொல்லிட்டு போவான். ஏன்டா ஏன் உனக்கு வந்து ஐய பிடிச்சிருக்கு, எதனால் என்ன உனக்கு பிடிக்கல, என்ன அர்த்தம் இதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவனுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியலை. ஒரு மாதிரி கிட்ட சமாதானப்படுத்துகிற மாதிரி போவான். இப்போ என்ன பண்ண போற, சமாதானப்படுத்த போறியா, தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாத, எம்எல் நீ பாவப்படுத்தவல்ல, எம்எல் நீ அக்கறைப்பட தேவல, தயவு செஞ்சு பொய்யான ஒரு நம்பிக்கை எனக்கு கொடுக்காத, எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். நீ தான் அந்த அளவுக்கு வெறுக்கிறல்ல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லும்போது, டே வெறுக்கிறன்னு சொல்லாதடா நான் உன எப்பவுமே வெறுத்தது கிடையாது, அப்படி வெறுக்கிற மாதிரி இருந்தா நான் ஏன்டா உனக்கு ஹெல்ப் பண்ணணும் நினைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அந்த மாதிரிலாம் சொல்லாதரா, நான் உன மிஸ் பண்ணிருக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். நம்ம மீனுக்கான கோவம் இருந்துட்டே தான் இருக்கும், ஒரு மாதிரி அப்படியே கோமாவே பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறமா திரும்பவும் சாங்க ஐ டச் எல்லாருமே சேர்ந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சரி ஓகேடா முடிஞ்சிருச்சா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாங் அவன் மட்டும் கிளம்பி போயிடுவான். ஏன்னா சாங் ஐ ரெண்டு பேருக்கு இப்போ ஃபைட்டில் போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதனால உடனே டச் பார்த்துட்டு டே நீங்கள் இன்னும் பேசிக்கலையாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஐயோ எதுவுமே சொல்லாமல் அமைதியாகவே இருப்பான். இப்படியே ஒரு வாரம் போயிடுது, நம்ம சாங் கிட்டேருந்து சுத்தமாக மெசேஜ் கால் எதுவுமே வரல, நம்ம ஐக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. எந்த மெசேஜ் வந்தாலும் சாங் தான் பண்ணியிருப்பானா சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். பட் ஆனால் அதை வேறு யாரோ தான் பண்ணியிருப்பாங்க. ஐயோ என்னாச்சு இவனுக்கு, இவன் அதிகமாக மெசேஜ் ஃபோன் பண்ணாலும் டார்ச்சலாக இருக்குது, இவன் பண்ணலனாலும் கடுப்பாக இருக்குது, என்ன தான் இப்போ நான் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் யோசிக்கிறான் இதுக்கு மேலே வேலைக்காவது அவனை, ஸ்ட்ரெயிட்டாக நம்மளே தேடிட்டு போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவங்க வீட்டுக்கே போயிடுறான். அங்கே போயிட்டு வந்துட்டு எதில் வந்து நிற்கவும் நம்ம சாங்க்கு சமஷாக்கு, ஏ நீங்கள் என்ன பண்ணுற, எப்பட்றா இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக கேட்டுருக்கான். ஆமாம் இங்கே வரது நான் அவ்வளோ பெரிய வேலையா, ஏன்டா நீ படிக்க இங்கே உட்காந்துக்கிட்டு அங்கே கேட்டை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன், எங்கன்னா பாதுகாப்பு இருக்குமா, எவனாவது வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன்னா என்னடா பண்ணுவேன், கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சொல்லிட்டே இருப்பான். அதுக்கப்புறமா தான் சோங்க ஞாபகம் வருது, ஆமாம் நம்ம சண்டை போட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு திருப்ப மூஞ்சி திருப்பிப்பான். உடனே அவன் சொல்லுவான், டே நானாவது 6-7 மணி நேரம் தான் உனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருந்தேன், நீ என்னடா 6-7 நாள் கிட்டே எங்கிட்ட பேசாமலே இருக்க, உன்னால் அவ்வளோ நாள் பேசாமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம சாங் வந்துட்டு முறைப்பான் எதுவுமே பேச மாட்டான். அதுக்கப்புறமா இவன் சொல்லுவான், இனிமே வந்துட்டு காலை சீக்கிரமாக எழுந்து வந்துடு, நானும் வந்துடுறேன், ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாகிங்லாம் போகலாம் சரியா, அதுக்கப்புறம் நீ டெய்லி காலையில் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்னு ஒன்று வாங்கி கொடுப்பல, அது வந்து ரொம்ப சத்து கிடையாது, நம்ம சத்தான வேற ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து வாங்கி சாப்பிடலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பான். நம்ம சாங் வந்து எதுவுமே சொல்ல மாட்டான், அமைதியாகவே இருப்பான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் உன ரொம்ப மிஸ் பண்ணண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம சாங் கோவம் வந்துடும், நீ தானடா சொன்ன எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு, அப்புறம் எப்படி நான் வந்து இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கேட்கும்போது, சாரிடா நான் சொன்னேன்தான் எனக்கு புரியுது நான் கோவப்பட்டிருக்க கூடாது தான், ஆனால் நான் என்ன பண்ணுறது எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சுன்னு போது, சரி அதை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டுல, ஐயோ நான் வந்து அமைதியாக இருந்ததுக்கு அர்த்தம் வந்து உனக்கு பிடிக்கலன்ட்டு அர்த்தம் கிடையாது, நான் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லையா, எனக்கு பிடிக்கும்டா நீ டெய்லி காலைல மெசேஜ் பண்ணி தொல்லை பண்ணுறது, டெய்லி எனக்கு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுக்கறது, ரெண்டு பேரும் ஒன்றா போகணுன்னு சொல்லிட்டு நினைக்கிறது, நீ என்னெல்லாம் விஷயம் வந்து தொல்லை பண்ணி அது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் உனக்கு ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன்டா, ஆனா எனக்குள்ள ஒரு தயக்கம், அதனால தான் நீ ப்ரோபோஸ் பண்ணப்ப கூட நான் எந்த பதிலும் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஏன்னா நம்ம சாங் வந்துட்டு கொஞ்சம் பணக்கார வீட்டு பையன் இல்லையா, ஆல்ரெடி அந்த ஓம் வந்துட்டு ஒரு மாதிரி உசு பேத்துற மாதிரியே பேசியிருப்பான். ஸோ அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் இவன் கொஞ்சம் தயங்கிட்டே இருந்திருப்பான் போல இருக்க, அதை தான் இங்க சொல்றான் சொல்லிட்டு, ஆனா என்னால முடியலடா நான் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ண நினைச்சேன், பட் ஆனா என்னால வந்து நான் நினைக்கிற மாதிரி இருக்க முடியல, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், எங்க பார்த்தாலும் உன்னை பாக்குற மாதிரி தான் இருக்கு, எல்லா இடத்துலயும் நீ மட்டும்தான் இருக்க, ஒரு மெசேஜ் வந்தா கூட நீயா இருக்க மாட்டேயே சொல்லிட்டு ஏக்கமா தான் இருக்கு, ஸோ எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குடா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது உடனே சோங்க, போதும்டா போதும், சும்மா சும்மா வந்து கிட்ட வந்துட்டு நல்லா பிடிச்சிருக்க மாதிரியே பழகிட்டு அதுக்கப்புறம் ஒரேடியாக விட்டு போகிற மாதிரியே பண்ணிகிட்டு இருப்போம் போடா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசும்போது, நீ கூட தான் என் கூட ஒரு வாரம் பேசாமல் என்னை காண்ட ஏத்தனை அப்படின்னு சொல்லிட்டு இவன் திரும்பவும் சண்டைக்கு போகிறதுக்கு வரிஞ்சு கட்டிட்டு நிற்க, உடனே சோங்க வந்துட்டு சரி ஓகே அப்போனா நீ என் கூட தான் இருக்கணும் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்.
சரி, உங்ககூடயே இருக்கேன். அப்புறம் நம்ம இனிமேல் ரெண்டு பேரும் ஒன்னாவே தானே இருப்போம் அப்படின்னும் போது, ஆமாம் ரெண்டு பேரும் இனிமேல் ஒன்னா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம சாங் வந்துட்டு அப்படி இப்படியும் திரும்பி பார்த்துட்டே இருக்கோம். நம்ம மைக் வந்து புரிஞ்சுது, டே இது வந்து கரெக்டான இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். எங்கள் அப்பா வீட்டில் இல்லடா, எங்கள் வீட்டில் யாருமே இல்லை, நீ நானும் மட்டும்தான் இருக்கோம், எங்கள் அப்பா ஜப்பானுக்கு போயிருக்காரு, கண்டிப்பாக இப்போ திரும்ப வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது உடனே டக்குன்னு ஐ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சாங் வந்து கிஸ் பண்ணுவான். சாங்க்கு வந்து அது பத்தலை போல. உடனே அதுக்கப்புறம் திரும்பவும் அவன் வந்துட்டு இவன் கிஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா இப்படியே ரெண்டு பேரும் வந்து கம்மிட் ஆகி ஒன்று சேர்ந்துடுறாங்க. அப்படியே அந்த பக்கம் நம்ம வாழை பையன், அதுக்கப்புறம் நானும் நேரம், இவங்க ரெண்டு பேரும் தான் காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் கம்மிட் ஆகி வேற வேற லெவலில் போயிட்டு இருக்கானுங்க போல இருக்கு. எந்த அளவுக்குன்னா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து குளிக்கிற அளவுக்கு வந்திருக்கானுங்க. இன்னும் இது யாருக்கும் தெரியாது போல. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொமான்டிக் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது வர வர எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்த லைக் அண்ட் ஷேர் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.